வெல்கம் டு ஆர்டர் புட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கோவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கோவக்காய் ஃப்ரை செய்ததுக்கு ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கழுவி வச்சுருக்க கோவக்காவை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ கோவக்காய் வளர்த்தையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கு தகுந்தால வத்தல் பொடி, அதாவது நமக்கு உரப்புக்கு தகுந்தால போட்டுக்கணும், தேவைக்கு தகுந்தால உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் வெள்ளைப்பூடை வந்து இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, வத்தல் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிடுவோம், அதாவது அதிகம் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிடுவோம். கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடலில் வந்து எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கோவக்காய் வந்து தினமும் எடுத்துக்கலாம். கோவக்காயில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அதோடு சேர்ந்து எல்லா கோவக்காவும் நல்லா படுத்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கிடுவோம். பிரட்டி ஒரு அரை மணி நேரம் தனியாக ஊற வைக்கணும். A few moments later. இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு, இப்போ நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம். சமையல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகிட்டு, இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க கோவக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வேலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். கோவக்காய் வந்து நல்லா மொருவாக வேக விடணும். இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை. இது வந்து சாம்பார் வச்சுட்டு சைடு டிஷ் சாப்பிடுவதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.